வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சீலிங் ஃபேன் காயில் வந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கட்டர்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஸா ஃப்ரேம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம காயில் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் வைண்டிங் இருக்குது பார்த்தியா, அதை வந்து நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு கட்டிங் போடணும். அது எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆக்சா ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பேக் சைடில், அதாவது ஃப்ரண்ட் சைடில் இப்படி ஒரு தள்ளு தள்ளினீங்கன்னா ஒரே அறுப்பில் பார்த்தீங்கன்னா அது கட் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வேண்டிங்குமே கட் பண்ணலாம். இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா எந்த சைடில் இருக்கணும், இந்த சைடில் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த சைடில் இருக்கணும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த மாதிரி தள்ளணும், ஃப்ரண்ட் சைடில் இப்படி தள்ளணும் அப்படின்னா ஒரே அழுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் கட் ஆயிரும். அதே மாதிரி பாருங்கள், நான் சும்மா ஜஸ்ட் ஒரே அழுத்து தான், ரஃபாக தான் அழுத்துறோம். பாருங்கள், அழகாக காய் கா அந்த ஃப்ரேமோட வெயிட்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லா ஹார்டான நோஸ் பிளேயர் வாங்கிக்கோங்க. மேலே வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டினீங்கன்னா அழகாக பிடிங்கிட்டு வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்து இதை எடுக்கிறோம் அப்படின்னு. பாருங்கள், என்ன என்ன பண்ணனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்தளவுக்கு ஈஸியாக வந்துட்டு காயில் வந்து ஈஸியாக கழட்டிடலாம். இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு கோர் டேமேஜ் பண்ணலாம் தேவையே கிடையாது, அழகாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், நான் திரும்ப வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி அந்த, அதாவது அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து உள்ளே போகணும். அப்போ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காயில் வந்து கட் பண்ணி விட்டுரும். பாருங்கள், இது எவ்வளோ ஃபாஸ்ட்டான வேலை. அது இல்லாமல் நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ மோஷனில் தான் போடுறேன், எதுவுமே ஃபாஸ்ட்லேயே நான் போட கிடையாது. நல்லா பாருங்கள் எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், ஒரே ஒரு தள்ளு தள்ளு தள்ளினிங்கன்னா அவள் அழகாக பார்த்திங்கன்னா கட்டாகி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே நோஸ் பிளேயர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த 12 ஸ்லாட் உள்ள ஒரு கோர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நிமிஷத்துலேயே நான் வந்து இதை எடுத்துட்டேன். ரெண்டு நிமிஷம் 15 செகண்ட்லேயே நான் எடுத்துட்டேன். ரொம்ப வந்து இது டைமே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னமும் என்னோட ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டார்டிங் கையில் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸ்டார்டிங் கையில் கொஞ்சம் லேட் ஆகும், அது எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட் இந்த ஒயரில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒயர் ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அந்த ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் கையில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு காயில் வந்து நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காயிலுக்கும் ஒரே அமௌண்ட்டுக்காக வச்சு இங்கே ஒரு காயிலுக்கும் வச்சு நம்ம ஒரு கட்டிங் போடலாம். நல்லா பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கைக்கிட்டு இருக்கிற கம்பியை மட்டும் நம்ம அறுத்துட்டு கட்டிங் போடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போடுறேன். இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைமாவது ஒரு இழுப்பு இழுக்கணும், ஏன்னா ரெண்டு மூணு டைம் இழுத்து போட்டால் தான் வந்து கட்டிங் ஆகும். கட்டிங் ஆன பிறகு நம்ம வழக்கம் போல் நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கட்டரோ இல்லை வேறு எதோ யூஸ் பண்ணாலும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபேன் காயில் தான் உங்களால் வந்து கட் பண்ண எடுக்க முடியும். அந்த ப்ளூ கலர் கட்டர் பை கட்டர்னு சொல்ல முடியும், அந்த கட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காயில் அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட்டர் வந்து அதோடய ஷார்ப்னஸ் போயிடும். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் வந்து ஹார்டான இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஆனால் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஹார்டாக கம்பி இருந்தாலுமே நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வந்து நல்லா ஹெவியான நோஸ் பிளேயர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியான காயில் வந்து ரிமூவராக இருக்கும் உங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து இந்த ஆக்சா ஃப்ரேம் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் காயில் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நான் ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ஒரு 5th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னால் கூட அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுருவான். ஸோ அதனால் இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்குறது இப்படி தான், காயில் வந்துட்டு சீலிங் ஃபேனுடைய காயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதுக்கு எதாவது ஐடியா போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து நான் பண்ணதில் இது நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் இது எனக்கு டைமிங் பீரியடில் பார்க்கும்போது எனக்கு இதுதான் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஃப்யூச்சரில் இது மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்னும் ஷார்ட் டைம் பீரியடில் நமக்கு ஏதாவது மிஷினரிஸோ நம்ம ரெடி பண்ண முடியுமா, இல்லை நம்ம சின்ன ஒரு டூல் மாதிரி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு ரெடி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த டூல் எப்படி தயாரிக்கணும், அதை வந்து எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். நமக்கு வந்து டைமிங் தான் முக்கியம். ஸோ டைமிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டைமாக நம்ம பண்ணுறத பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இது இந்த மெத்தட் ஒன்று இருக்கிறதுலே வந்து ஷார்ட்டாக முடியுது. இதோட சிம்பிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த மாதிரி வீடியோ போடுறது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் நான் போட்டுட்டேன். ஸோ இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஐடியாவே வரமாட்டேது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த நான் வீடியோ வந்து போடுறேன்.
ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காயிலுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் ஆகலாம். 4 நிமிஷம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக காயில் கட் பண்ணுறதுக்கு ஒரு 7 நிமிஷம் தான் வந்து இதுக்கு ஆகும். எந்த 12 ஸ்லாட்டாக இருந்தாலும் சரி, 14 ஆக இருந்தாலும் 16 ஆக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 7 to 8 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். லேடு போகிறதுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். இது கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 hour வந்துட்டு ஒரு ஃபேனை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பீடு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து காயில் கட் பண்ணதுலேயே ரொம்ப நேரம் போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நான் வந்துட்டு இதை இன்னும் வந்து ஒரு 2, 3, 4 இருக்குது, 5 இருக்குது, 5 நான் கட் பண்ணிடுறேன். அது எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள். அதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா அங்கே மேலே கொடுக்குறேன். அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இது எல்லாமே எடுக்கிறேன். ஈஸியாக தான் வரும். அந்த நோஸ் பிளேயர் மட்டும் நல்லா ஹெவி நோஸ் பிளேயராக வச்சுட்டிங்க அப்படின்னா உடையாத அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நிறைய லாஸ்ட் 2 கையில் தான் இருக்குது. அதையும் வந்து நம்ம அதுக்காக இருக்கிறேன். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். க்ளவுஸ் போட்டு அறுத்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.